ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். குரங்கம்மை நோய், கொரோனாவுக்கு அப்புறம் அங்கே வந்து குரங்கம்மை நோய் வந்து பல நாடுகளில் வந்து மிரட்ட துவங்கி இருக்கு. குறிப்பாக இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல தான் அடிக்கடி வருமாம். ஆனால் இந்த டைம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை தாண்டி யூரோப்பில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல இந்தியாவிலையும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை வந்து அதை வந்து கவனத்தில் கொள்ளுமாறு சுற்றறிக்கை போயிருக்கு. சொல்லுங்க சார், மங்கி பாக்ஸ் எந்த அளவுக்கு கொடூரமான நோய்? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வைரஸ் அப்படின்றது, பாக்ஸ்ன்றது ஒரு வைரஸ். இது இப்படியே கொரோனா அப்படி ஒரு வைரஸோ அதே மாதிரி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் குடும்பம் இருக்கு. இந்த பாக்ஸ் வைரஸ் வந்து முன்னாடியே நிறைய வாட்டி அச்சுறுத்தல் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாக்ஸ் வந்து சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் அம்மை போட்டிருக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சின்ன வயசுல வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு ஒரு வாரம் வந்து லைட்டாக ஜுரம், கொஞ்சம் ரேஷ் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டியது இருக்காது. அது மாதிரி முன்னாடி பழைய காலத்தில் நிறைய பேர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பாக்ஸ். இது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ்ன்னு முடியுது பாருங்க. இது எல்லாமே பாக்ஸ் வைரஸோட குடும்பத்தில் சேர்ந்த வகைகள். அந்த மாதிரி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ். ஓகே, மங்கி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே அழகாக சொன்ன மாதிரி இது ஒரு பாக்ஸ் வைரஸ் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு வந்து வந்தது. எஸ்பெஷலி சென்ட்ரல் ஆப்ரிக்காவும் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆப்ரிக்காலையும் மெயின் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ பெல்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த காங்கோ ஜிம்பாபே ஓகேங்களா, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா காட்டு பகுதிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஜூனோசிஸ். ஜூனோசிஸ்னா என்னன்னா விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய், அதுதான் ஜூனோசிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மங்கி பாக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேரை கேட்டோம்னா மங்கின்னு வருது, குரங்குனா அப்போ குரங்கு தான் பரப்புதா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பரப்புனது வந்து குரங்கு கிடையாது, மெயின் பரப்பக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காட்டு எலி ஓகேங்களா, ஒரு டைப் ஆஃப் ரேட், அதுதான் வந்து மெயினாக வந்து பரப்பக்கூடியது. அதுக்கப்புறம் அணில்கள், ஸ்குவிரில்ஸ் ஓகேங்களா, ரோப் ஸ்குவிரில், ரோப் ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வந்துட்டு டிஃப்ரெண்டான ரோடன்ஸ், இது எல்லாமே பரப்பக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதர் அனிமல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து மங்கியாக இருக்கட்டும், டாகாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மானாக இருக்கட்டும், இதில் கூட வந்து இந்த மங்கி பாக்ஸ் பரவுது. இந்த விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு வந்து வருது. ஓகே, மனிதர்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்ற மாதிரி மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விலங்குகளோட வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கமாக பழகும் போதோ, இல்லைனா அந்த விலங்குகள் கிட்டேருந்து நம்ம வந்து கடி வாங்கும் போதோ, இல்லைனா செல்லமாக வந்து அதுங்கள் வந்து நம்மளை ஆசையாக வந்து எச்சையை வந்து தூக்கி லிக் பண்ணும் போது, நக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பரவுது. ஸோ இதுதான் வந்து மங்கி பாக்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷனை வச்சுக்கலாம். இது ஒரு பாக்ஸ் வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு காய்ச்சல் வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனோசிஸ், அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவக்கூடிய ஒரு நோய். ஆனால் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயா சார் இது? உயிர்கொல்லி நோயா? உயிர்கொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிவியர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ எப்படி இது வந்து ரெண்டு கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்ச்சல் மாதிரியும் எல்லா வைரஸ் மாதிரியும் ஜுரத்தோட தான் ஆரம்பிக்குது. ஆனால் என்னன்னா முதல் வாரத்தில் ஜுரத்தோட சேர்ந்து கிளாசிக்கல் அது மங்கி பாக்ஸாக இருக்கலான்ட்டு எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஜுரம் போது டெங்குலையும் ஜுரம் வரும், சிக்கன்குனியாலையும் ஜுரம் வரும், மலேரியாலையும் ஜுரம் வரும், ஏன் கொரோனாலையும் ஜுரம் வரும், எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஜுரம் வரும். ஆனால் ஜுரத்தோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளாசிக்கலாக வந்து ரேஷஸ் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வருது ஒரு மாதிரி. அப்போ வந்து டெங்குலியும் தானே சார் ரேஷ் வருது, டைஃபாய்டில் ரேஷ் வருது அப்படின்னா ஆமாம், ரேஷஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மங்கி பாக்ஸில் முதல் வாரத்தில் நடக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெரிக்கட்டி ஃபார்மேஷன் ஓகேங்களா, லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெரிக்கட்டிகள் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு உடம்புல ஃபுல்லாக உருள ஆரம்பிக்குது, வலிக்க ஆரம்பிக்குது, உருள ஆரம்பிக்குது. ஸோ இந்த லிம்ஃபடினோபதின்றது இந்த மங்கி பாக்ஸ்க்கு வந்து இந்த முதல் வாரத்தில் ரொம்ப கிளாசிக்கலான ஒரு அறிகுறி, மற்ற இன்ஃபெக்ஷனுக்கு வராத ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் வருது ஒன்று. ரெண்டாவது வாரத்தில் என்ன ஆகுதுன்னா முதல் வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் போகும்போது இந்த ரேஷஸ்னு சொன்னல கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேஷஸ், அந்த ரேஷஸோட சைஸஸ் பெருசாகுது, மேக்யூல இருந்து பேப்யூலா மாறுது, பேப்யூல இருந்து பஸ்டியூலா மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சின்ன வந்து ஒரு ஸ்கின்ல வந்து கலரா இருக்கிறது கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சு முத்து முத்தா முத்து முத்தா பெருசு பெருசா வந்து முட்டை மாதிரி நம்மளுக்கு பெரிய பெரிய உருவங்கள் எடுக்குது. அந்த முட்டைகள் உள்ள ஃபுல்லா தண்ணிகள் கோத்துருக்கு, அந்த தண்ணி சீல் பிடிக்குது, அந்த சீல் பிடிச்ச தண்ணி வெடிக்குது அப்படின்ற மாதிரி பஸ்டுலார் ஃபார்மேஷன்லாம் வந்து இந்த ரெண்டாவது வாரத்துல ஏற்படுது. இதெல்லாம் டெவலப் ஆனவுனதான் அந்த மக்கள் வந்து ஐயோ இது வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்க பாக்குறதுக்குன்ட்டு போகும்போது மங்கி பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஏர்லியாவே இந்த முதல் வாரத்திலேயே நம்ம வந்து போய்
போய் சீக்கிரமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சீக்கிரமா அட்மிட் பண்ணி சீக்கிரமா வந்து ஹைட்ரேஷன்லாம் கொடுத்தோம்னா இந்த உயிரிழப்புக்கு சான்சஸ் வந்து மிக குறைவாகுது. ஆனா நம்ம லேட்டா போய் ரெண்டாவது வாரத்துல அப்படி போய் சேரும் போது ஃபுல்லா ஆல்ரெடி வந்து முத்து முத்தா போட்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அந்த சீல் பிடிச்ச இன்ஃபெக்ஷன் பால்லாம் வந்ததுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழப்பதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 3 ல இருந்து 4 விழுக்காடுக்கு ஏறுது. ஓகேங்களா? சோ லேட் நீங்க போனீங்கன்னா மோர் சான்சஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா டெத் அப்பதான் வருது. ஆனா ஏர்லியாவே நம்ம வந்து போனோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டெத்ஸ்க்கு வந்து சான்சஸ் வந்து மிக 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 குறைவு தான் எடுத்துக்கணும். அதனால வந்துட்டு இது வந்து ஒரு என்ன சொல்றது, வந்துடுச்சுனாலே இறந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரேபிஸ் அப்படி கிடையாது. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுனாலே 100% இறப்பு உறுதி அப்படின்ற மாதிரி இதுல கிடையாது. ஓகேங்களா? அதான் வந்து இதுல இறப்பு சதவீதம் பொறுத்தவரைக்கும். இது வந்து இப்போ ஒரு ஹியூமன் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னொருத்த பரவோன்னு சொல்லியும் நியூஸ் படிக்கிறோம். அதை தாண்டி இன்னும் என்ன படிச்சேன்னா, இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்டர் கோர்ஸ் வச்சு ஒருத்தங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இந்த மங்கி பாக்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கணிசமா ஆண்கள் தான் அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு வருது. அதே போல இன்னொரு சைடு என்னன்னா, ஊரணி செயற்கையாளர்கள் அவங்ககிட்ட வந்து இது வேகமாக பரவ ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இது உண்மை என்ன சார்? இது இல்ல, மெயினா வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவுது. பரவிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ஃபெக்டட் மனிதரோட அவங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட செமன், அதாவது ஆண் உறுப்புல இருந்து வரக்கூடிய விந்துகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தம், அப்புறம் வயிற்றுல இருக்கிற தண்ணிகள் இல்லைன்னா நுரையீரல்ல சேர்ற தண்ணிகள், அப்புறம் வந்து நம்ம எச்ஐலையும் வந்து ஒரு மைல்டு அளவு, இந்த மாதிரி நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ்ல வந்து பரவும். ஓகேங்களா? யூரின்லயும் மைல்டா எக்ஸ்கிரீட் ஆகலாம். ஓகேங்களா? நம்ம டாய்லெட்லயும் மைல்டா எக்ஸ்கிரீட் ஆகலாம். சோ ஆனா மேஜர் அமௌண்ட் வந்து மெயின் பாடி ஃப்ளூயிட்ஸ், அதாவது இந்த விந்துக்கள், ரத்தங்கள், ஓகேங்களா, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து இருக்கு. சோ நம்ம ஒரு மனிதர்களுக்கு பரவனதுக்கு அப்புறம் அந்த மனிதர் கூட இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, கான்டாக்ட்ல இருக்காங்க நம்ம போது, அவங்களுக்கு இருந்து இவங்களுக்கு பரவ வந்து வாய்ப்பு வந்து வருது. ஆனா மேக்சிமம் பரவல் வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு தான். மனிதர்கள் இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவுறதுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட், பாடி ஃப்ளூயிட் கான்டாக்ட் தேவை. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுல எல்லாம் பெருசா வந்து பரவாது. ஏன்னா இது நுரையீரல் தொற்று கொரோனா மாதிரி கிடையாது, ஒரு கான்டாக்ட் வேணும். அப்ப அது எக்ஸாம்பிள் வந்து ஒரு முத்து முத்தா நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் இருக்கு, நீங்க வந்து அவரை போட்டு கட்டி பிடிச்சி அவருக்கு வந்து நீங்க வந்து கையெல்லாம் பிடிச்சி இப்படி எல்லாம் அழுத்தி எல்லாம் விட்டுறீங்க போது அந்த ஃப்ளூயிட்ல இருந்து உங்க கைகளுக்கு பரவுது. அப்புறம் நீங்க உங்க கையை எடுத்து மூக்குல கண்ணுல வாயில எல்லாம் வைப்பீங்க, இல்லைன்னா உங்க கையில ஆல்ரெடி வந்து ஏதாவது வெட்டு இருக்கு, வெட்டுப்பட்டிருக்கு, இல்ல உங்க கையில வந்து புண்ணு இருக்கு, அல்சர் இருக்கு, காயம் பட்டிருக்கு, அதுக்கு மேலேயே நீங்க அவர் கையை பிடிச்சிங்கன்னா ஈஸியா உள்ள போயிடும். ஏன்னா தோல் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், தோல்ல ஏதாவது கீறல் இருந்ததுன்னா ஈஸியா உள்ள போயிடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் அப்பதான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் உள்ள வருது. இப்ப இந்த மாதிரி ஒற்றை இன சேர்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் என்னும்போது கண்டிப்பா வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்ன்றது, ஏன்னா அவங்களோட பாடி ஃப்ளூயிடு வந்து இன்னொருத்தர் பாடி ஃப்ளூயிடு உள்ள வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒரு மேல் வந்து ஃபீமேல் கூட பண்ணாலும் அவங்களோட பெண் உறுப்புக்கு செலுத்துறாங்க, இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு இருந்து ஆண் வந்து பண்றாங்க, பெண்ணுக்கு நோய் இருக்கனா கூட ஒரு ஆண் உள்ள போகும்போது பெண் உள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிடு ஆணுக்கு சேருது அப்படின்னும் போது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்ல வருது. ஓரின சேர்க்கையிலும் கண்டிப்பா அதே தான். ஓகேங்களா? சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றதுனால வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது டச் பண்றது, ஹக் பண்றது, அதுக்கப்புறம் செக்ஷுவலி இன்டர் கோர்ஸ் பண்றது, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா ஒரு ரூம்ல தூரத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போதெல்லாம் பெரிய அளவுல காத்துல பரவக்கூடியது கிடையாது, அந்த இன்ஃபெக்டட் ஃப்ளூயிடு தான் பரவும். சோ இன்ஃபெக்டட் ஃப்ளூயிடு பரவுதுன்னும் போது இந்த மாதிரி செயற்கை இதுல வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவில் இதை வந்து குரங்கம்மை நோய் வந்து பரவ இன்னும் ஆரம்பிக்கலை, அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்ன மக்கள்கிட்ட ஒரு பயம்னா, கோவிட் மாதிரி இதுவும் ஒரு பெரிய அளவில் ஒரு அலையாக பரவ வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பய உணர்வு இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, வந்தாலும் தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா சார்? ஏன்னா கோவிடுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு அந்த மாதிரி வேக்சின் ஏதாச்சும் இருக்கா, என்ன பண்ணுறது சார்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது கொரோனாவோட ஒப்பிட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து கொரோனா வந்து காத்துல பரவக்கூடிய ஒரு நோய். ஓகேங்களா? இரும்புனாலே பரவிடும், காத்துலயே வந்து இருக்கும், ஒருத்தர் இரும்புனாங்கன்னா இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இது அந்த அளவுக்கு வந்து கண்டேஜியஸ் வந்து கிடையாது. இரும்புனா உடனே எல்லாருக்கும் பரவி அவ்வளோ ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ன்றது அவ்வளோ ஹை கிடையாது. கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வந்து தேவை அப்படின்றதுனால கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து பரவாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கோவிட் டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பேண்டமிக்காக வந்து அந்த வைரஸ் ஒரு புது வேரியன்ட் ஆஃப் கன்சர்னாக வந்து இருந்தது. அது வந்து ஹை டிரான்ஸ்மிஷன் ரேட்ஸில் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக இது வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, பரவும், ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பரவோன்றது தான் நமது. ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரே டைமில் வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அலமோதுது அப்படின்ற மாதிரி வராது. ஆங்காங்கே வந்து ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு, அவர் கூட க்ளோஸில் கான்டாக்ட் இருந்து இன்னொருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ
ரைஸ் ஆஃப் கேசஸ் தான் வந்து இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், லாக்டவுன் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா போகாது அப்படின்றத நம்புறோம், ஓகேங்களா? ஏன்னா சயின்ஸ் பிரகாரம் அப்படிதான் வந்து இருக்கு. அதை தாண்டிய கடவுள் ஏதாவது முடிவு எடுத்திருக்காருன்னா சத்தியமா தெரியாது. ஆனா சயின்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99.5% வந்து நம்ம கிளியரா சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கவர்மெண்ட் வந்து ஒரு கன்சர்ன் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் மெயினா யார் எப்படி பரவுது அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம ஊருக்கு வர்றதுனால தான். ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிரிக்கால இருந்து யூரோப்புக்கு ஏகப்பட்ட பேர் போறாங்க, ஓகேங்களா? டூரிசம்க்கும் சரி, அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வேலை செய்வாங்க, ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க, இங்க வந்து விலங்கு கிட்ட இருந்து அந்த இன்ஃபெக்ஷனை வாங்கிட்டு திருப்பி அவங்க யூரோப் போயிடுறாங்க. போகும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. ரெண்டாவது வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இதுல வந்து ஜூக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி வந்து பெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஆப்பிரிக்கால இருக்கிற அஃபெக்டட் அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு கார்கோ மூலியமா அந்த ஊருக்கு போய் இறங்குது. அப்படின்னும் போது அந்த ஊர் அந்த விலங்குகள் கூட இந்த விலங்குகள் சேரும் போது அந்த விலங்குகளுக்கு பரவி அதோட ஹேண்ட்லர்ஸ்க்கு எல்லாம் பரவி இப்படியெல்லாம் தான் டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப்ப இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கான தற்காப்பு வந்து நம்ம எடுத்தாகணும். யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபெக்டட் ரீஜியன்ஸ்ல இருந்து வராங்க, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, எங்கெங்கெல்லாம் இந்த வந்து மங்கி பாக்ஸ் பெல்ட் இருக்கோ இந்த மங்கி பாக்ஸ் பெல்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஃபிளைட்ஸுமே கண்டிப்பா ஸ்கிரீன் பண்ணி ஆகணும். லேண்ட் ஆன உடனே அவங்களுக்கு ஃபீவர் ஹிஸ்டரி இருக்கா, லாஸ்ட் 1-2 வீக்ஸ்ல ஃபீவர் வந்திருக்கா, அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஏர்போர்ட்லேயே டாக்டர் போட்டு டாக்டர் ஒரு வாட்டி ஸ்கின் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரேஷஸ் மைல்டு தான் மைல்டாக இருக்கும், ஜுரம் இருக்கும், எல்லாருக்கும் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வச்சு ஜுரம் இருக்கான்னு பார்க்கறது, இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி ஷீட் வச்சு தான் அவங்கள வந்து நம்மளோட ஊருக்குள்ளே அனுப்பணும், ஓகேங்களா? நம்ம அப்படி விட எதுவுமே செக் பண்ணாமல் இப்போ ஒரு எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து இறங்குது, மொரக்கோ ஏர்லைன்ஸ் வந்து இங்கே இறங்குது அப்படின்னும் போது நம்ம எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டு உள்ளே அமுச்சிட்டோம் அப்படின்னா மெடிக்கலி அவங்களுக்கு இந்த மங்கி பாக்ஸ் வந்து இருந்தது, இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்காங்க வெறும் ஜுரத்தோட மட்டும்தான் இருக்காங்க நம்ம போது, அப்ப இங்க வந்து எல்லாருக்கும் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் கேஸ் ஏறக்கூடும். அப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது டோட்டலி வந்துட்டு நம்மளோட வேலையே கிடையாது, டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகாதாரத்துறையோட வேலை. இந்த இடத்துல திருப்பி அங்க மங்கி பாக்ஸ் கேசஸ் எல்லாம் ரைஸ் ஆகுதுன்னா அது வந்து சுகாதாரத்துறையோட தோல்வின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி அவங்க கிட்ட தான் இருக்கு. சோ கண்டிப்பா எல்லா ஃபிளைட்ஸையும் வந்து அவங்க செக் பண்றது, வந்து லேண்ட் ஆகிற பேசஞ்சர்ஸை ஸ்கிரீன் பண்றது, இது எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணணும். ரெகார்டிங் த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க கேட்டிருந்ததுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து குறை சொல்றதுக்கு வந்து மத்த மாநிலத்தோட ரொம்ப மேலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டேன்னா இதுக்கு வேக்சின் இல்ல வந்து மெடிசின் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல இனிமேட்டு தான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக கேட்டேன் டாக்டர். இந்த பாக்ஸ் வைரஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வைரஸ் இஸ் அண்ட் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். செல்ஃப் லிமிட்டிங்னா என்னன்னா அதுவே வந்து அழிஞ்சிரும். முக்கியமான வந்துட்டு அதுக்கு மருந்து என்னன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி தான். ஸோ நம்ம உடம்புலயே வந்து அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டா மெடிசன் நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணி அது பேர் தான் ஹியூமோரல் இம்யூனிட்டி, பீசல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பீசல் இம்யூனிட்டி வந்து சைட்டோடாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வைரஸை அழிச்சிடும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம எல்லாருமே வந்து நல்ல இம்யூனிட்டியை டெவலப் ஆகி வச்சிருந்தோம்னா வைரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தே வந்து தேவையில்லை ஃபர்ஸ்ட். அதையும் தாண்டி வந்து சில பேர் ரொம்ப வந்து வயசானவங்களா இருப்பாங்க, அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவா இருக்கு, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், எய்ட்ஸ் பேஷண்ட்டு, இவங்களா தான் ஆன்டி வைரல் ட்ரக் வந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த பாக்ஸ் வைரஸ்க்குன்னு சொல்லிட்டு 1-2 ஆன்டி வைரல் ட்ரக் அப்ரூவ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஏ சைக்ளோவிர் வந்து ஜென்ரலா போடக்கூடியது, ஃபோஸ்கார்னெட்னு ஒரு ட்ரக் இருக்கு, இன்னொரு ஒரு ட்ரக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓசோ ஒரு 2-3 ட்ரக்ஸ் வந்து இருக்கு. இந்த 2-3 ட்ரக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய மருந்து தான், கிடைக்கக்கூடியாத மருந்துங்க, இந்த மாதிரி இந்த வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ இதுல இருந்து இது டேப்லெட் பொறுத்த வரைக்கும், மற்றபடி ஆக்சுவலா ஜென்ரலா ஜென்ரல் கேசஸ்ல அட்மிட் ஆகுறாங்கன்னா டேப்லெட்டே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவை வந்து நல்லா குளுக்கோஸ் ஏத்துறது, சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து நல்லா வந்து கொடுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், பிளாண்ட் டயட், காரம் மசாலா எதுவுமே வந்து சாப்பிடாம பிளாண்ட் டயட், மல்டி விட்டமின்ஸ் நிறைய எடுத்துக்கணும், விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் ஜிங்க், செலினியம், குரோமியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரிச்சா உள்ள போகணும். இது கலர் கலர் காய்கறிகள், கலர் கலர் பழங்கள்ல இருக்கு. இதே தாண்டி வந்து மல்டி விட்டமின்ஸ் டாக்டர்ஸும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை ஃபைட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பூஸ்டா இருக்கும். இதெல்லாம் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டா கொடுப்பாங்க. அப்புறம் ஜுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரஸ்டமால் கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த பாக்ஸ் வைரஸ்னால வந்து அந்த முத்து ஃபார்ம் ஆகி முத்து வந்து வெடிச்சு அப்படி இருந்ததுன்னா ஸ்கின் டாக்டர் உள்ள வருவாங்க. அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் சிவியர் கேஸ்
கேசஸ்ல ஸ்டீராய்டு மாதிரி ஆயின்மெண்ட் தேவைப்படும், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல் கிரீம் எல்லாம் தேவைப்படும், ட்ரெஸ்ஸிங் தேவைப்படும். இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட இது. இது எல்லாத்துக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்பெஷல் மருந்துன்னு போது அந்த ரெண்டு மூணு மருந்து, அந்த ரெண்டு மூணு மருந்துமே நம்ம கிட்ட இருக்கு. ரிகார்டிங் த வேக்சினேஷன் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தடுப்பூசி வந்து இந்த நோய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாக்ஸ் வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி வந்து இருக்கு, ஓகேங்களா. ஆனா எல்லாரும் கட்டாயமா போடணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பேண்டமிக் மாதிரி வந்துட்டு வட்ட பாயிண்ட் ஆஃப் ஸ்டச் எல்லாருக்குமே ஹை ரேட்ல டிரான்ஸ்மிட் ஆகுதுன்ற மாதிரி கிடையாது. ஓகே, கோவிட் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு நாளைக்கும் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கேஸ், 20,000 கேஸ், 30,000 கேஸ்ன்னு சொல்லிட்டு நியூ கேசஸ் வந்து இன்சிடென்ட்ஸ் ஹை ஆகிட்டே போகுது. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எல்லாரையும் வேக்சின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா இம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த டெவலப் பண்ணுன்றதுக்காக எல்லாருக்குமே தடுப்பூசி போட்டாகணுன்ற மாதிரி ஒரு கேம்பெயினை முன்னெடுத்தோம். இதுக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. அப்ப யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் பாப்புலேஷனா வந்து இருக்காங்களோ அவங்கள தேர்ந்து சேர்ந்து அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வைரஸ் வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. பாக்ஸ் வைரஸ் வேக்சின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, ஓகேங்களா. நம்ம ஊர்ல வந்து ஏன்னா இந்த ரொட்டீன் இம்யூனைசேஷன் ஷெடியூல்ல இல்லாத ஒரு வேக்சின். இப்போ நிமோனியா வேக்சினா ரொட்டீனா இருக்கு, பன்னிக்காய்ச்சல் வேக்சினா ரொட்டீனா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிபிக்கு தேவையான பிசிஜி வேக்சினா ரொட்டீனா இருக்கு, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினா ரொட்டீனா இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் வைரஸ் வேக்சின்ன்றது ரொட்டீனா போடக்கூடிய வேக்சின் கிடையாது. அப்போ இதை ஸ்பெஷலா நம்ம வந்து தயாரிக்கணும் இல்லைனா வந்து இன்டென்ட் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ அந்த செலவு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இவங்க வந்து இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு கேஸ் ஏறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேக்சின் ஐயோ அப்படின்றதுக்கு வந்துட்டு இப்ப நம்ம கேசஸ் ஸ்ட்ராங் பண்ணி கேசஸ் உள்ள விடாம தடுத்தோம் அப்படின்னா இந்த வேக்சினேஷன்ஸோட செலவு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுதான், ஓகேங்களா. இப்ப திடீர்னு வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தடுப்பூசிக்கு எங்க என்ன பண்றதுன்னு தெரியலேன்ட்டு அப்ப நம்ம யோசிச்சு யார்கிட்ட வாங்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், என்ன வாங்கலாம், நம்ம தயாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்கிறதுக்கு பதில் இப்பவே வந்து கமிட்டி வந்து உட்காந்து அந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி ப்ரொக்யூர் பண்ணலாம், ஆல்ரெடி இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எல்லாம் தயார் பண்றதுக்கு எந்த தனியார் நிறுவனங்கள் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் உட்காந்து பேசணும், ஹெல்த் மினிஸ்ட்ரியில தான் உட்காந்து பேசி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின்ஸ் ஒரு தயார் நிலையில வந்து வச்சுக்கணும். ஏன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சப்போஸ் அப்படின்னும் போது கட்டத்தில் டக்குன்ட்டு எடுத்து போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கணும், அதுக்காக சொல்றேன். ஆனா வேக்சின் இருக்கானா இருக்கு, இப்போதைக்கு தேவைன்னா தேவை இல்லதா, பட் ஆனா தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சப்போஸ் வந்ததுன்னா போடுறதுக்கு ரெடியா இருக்கானா இப்போதைக்கு இல்ல, அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது நம்ம சஜஷன். கண்டிப்பா டாக்டர். எப்படின்னா இப்ப ஆப்பிரிக்காவில 10,000 பேருக்கு மேல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதே போல இன்னும் இந்தியாவில் அந்த பரவல் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சு அதையும் எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் ஒதுக்கி பல தகவல்களை இதை பத்தி ஷேர் பண்ணிட்டீங்க, உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.